இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு சர்ப்ரைஸாக தோன்றும். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு எதுவுமே சர்ப்ரைஸ் கிடையாது. இன்னைக்கு மாஸ்க் போட்டோம், மாஸ்க்ல இருந்து இப்படி ஆக்சிஜன் பொருத்துவதற்காக இப்போ ஹாஸ்பத்திரிக்குள்ள போகும்போது ஒரு மாஸ்க் போடணும். இன்னைக்கு எல்லாரும் தேடுகிறது எதற்காக? ஆக்சிஜனுக்காக. என்னங்க அது ஆக்சிஜன்? ஆக்சிஜன்னா என்ன? எதற்காக ஆக்சிஜன்? ஆக்சிஜனை தான் நம்ம இன்ஹேல் பண்றோம். ஆக்சிஜன் தான் நம்முடைய சுவாசமாக இருக்கிறது. உள்ள போகும்பொழுது ஆக்சிஜன், வெளியே வரும்பொழுது கார்பன் டை ஆக்சைடு. அப்போ உள்ள போகின்ற இந்த சுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 2:7 பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அவர் சுவாசத்தை நம்முடைய நாசியின் மீது ஊதினார். அந்த நாசியை இப்பொழுது மூடிக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அந்த சுவாசம் அது நாசமாய் போய்விட்டது. அந்த சுவாசம் நாசமாய் போனதுனாலே இப்பொழுது சுவாசத்திற்காக அலைந்து கொண்டிருக்கின்றோம். யோபு அழகாய் சொல்லுகிறார், 33:4 தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லுகிறார். அவர் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறது. அந்த சுவாசம் இன்னைக்கு இல்லாதபடியினாலே நாம உயிருக்கு திணறி கொண்டிருக்கின்றோம். மூச்சு திணறல், சுவாச திணறல். அந்த சுவாசம் எது? ஆண்டவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசியிலே ஊதினார். அந்த சுவாசத்தை நாம் எங்கேயோ இழந்து விட்டோம் இந்த உலகத்திலே. ஆகையாலே அதே யோபு 34:14-15 நமக்கு ஒரு எச்சரிப்பாக சொல்லுகின்றார், அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்புவாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்திலே இழுத்து கொள்வார். அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து பேசும், மனுஷன் தூளுக்கு திரும்புவான் என்று சொல்லி. மனுஷன் திரும்பவும் அவன் தூளுக்கு திரும்பாமல் இருப்பதற்காக அவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசியிலே ஊதின ஆண்டவர் நம்முடைய சுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக ஜீவனத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கிற அந்த சுவாசத்தை நாசம் போக்கிவிடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கும்படியாக இன்று கொடுக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, இன்று ஆண்டவரிடத்திலே நான் நிற்பதும் நிர்மூலமாக அது உங்களுடைய சுத்த கிருபை கர்த்தாவே, என்னுடைய சுவாசத்தை நீர் உம்முடைய ஆண்டவரே சுவாசத்தின் மூலமாக என்னுடைய நாசியிலே ஊதி எனக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்திருக்கிறீர். இந்த சுவாசத்துக்கு நான் திணறாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே நான் விடுகின்ற மூச்சு உம்முடைய மூச்சு ஆண்டவரே, இதை கர்த்தாவே நான் காத்து கொள்ள நீர் உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே என்னை குறித்து எத்தனை நாட்கள் எழுதியிருக்கிறீர்களோ அத்தனை நாட்களும் நான் நல்ல ஓட்டத்தை ஓட உம்முடைய சுவாசத்தை நான் காத்து கொள்ள எனக்கு பலனை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சுவாசம் நமக்கு வாழ்வாய் இருக்கின்றது. குட் மார்னிங்.